ஹலலூயா ஹலலூயா நம் கர்த்தர் நல்லவ அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஹலலூயா எந்த நேரத்தில் இனி என்னால் முடியலை என்னால் முடியாது மனுஷர்கள் கைவிடுகிற நேரத்தில் தான் தேவனுடைய திவ்ய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும் ஹலலூயா ஹலலூயா ஆகவே இன்றைக்கு அவரை பற்றி கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்களுடைய முகம் பிரகாசம் அடைய போகிறது நீங்கள் வெக்கப்பட்டு போகப் போவதில்லை யாமே இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் மாத்திரமல்ல இணையதளத்தில் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் எங்களோடு இணைந்திருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவடைய வார்த்தையை கேளுங்கள் ஹலலோ இப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற ஒரு நேரம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் திருப்பிக்கொள்வோம் இன்று காலை தியானத்திற்கு யாக்கோபு ஒன்று நான்கு நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது சங்கீதம் முப்பத்தி நான்கு பற்று சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியா இருக்கும் வேளையிலும் நம்முடைய பரம தகப்பனுடைய ஒரு பிரதான ஆசை விருப்பம் பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவென்றால் ஒன்றிலும் நாம் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் சம்பூர்ணமும் நிறைவுமாய் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது ஹலலூயா ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் நாம் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பரிபூர்ணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்பதுதான் அவருடைய சித்தம் அப்படி பூரணமாய் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறைவின்றி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர அது ஏதுவாக இருக்கிறது ஆகவே இஃப் யூ ஆர் டு ரிசீவ் த பெஸ்ட் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் த லா நாம் என்ன செய்ய வேண்டுமா இந்த பொறுமையை கையாள வேண்டும் இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது கர்த்தருடைய உச்சிதமான நேர்த்தியான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பெற்று நாம் மகிழ்ந்திருக்க முடியும் அதுக்கு இந்த பொறுமை மிக மிக அவசியம் ஒரு விசை பாருங்க ஒரு சிறு பையனுக்கு இந்த பேன்கேக் என்று சொல்லப்படுகிற அந்த பதார்த்தத்தின் மேலே ரொம்ப அவனுக்கு விருப்பம் உண்டு இந்த பேன் கேக் என்றால் தட்டையாக இருக்கிற ஒரு அடையை போல இருக்கும் அதுனால் அவனுக்கு ரொம்ப பிரியம் அவனுக்கு ஊரில் ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஒருவர்கள் இருக்கிறார்கள் அதை அவனுக்கு செய்து தருவார்கள் ஆகவே எப்பொழுது விடுமுறை வரும் எப்போ மே மாதம் வரும் அவங்க வீட்டுக்கு போவோன்னு காத்துக்கொண்டே இருப்பான் ஆகவே அங்கே சென்ற உடனே ஆன்ட்டியை பார்த்து ஆன்டி ஆண்டி எனக்கு இந்த பேன் கேக் செய்து தருவீங்களே அதை எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் செய்து தாங்க என்று கேட்டேன் உடனே அவர்களும் மகனே கவலைப்படாத நான் உனக்கு செய்து தருகிறேன்னு சொல்லி நல்ல மாவை எடுத்து அதை நல்ல மென்மையாய் அதை 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 சுத்தம் பண்ணி மாத்திரமல்ல அதில் சர்க்கரை அதில் அதில் பட்டர் இன்னும் மற்ற முட்டை என்னெல்லாம் போடணுமோ எல்லாவற்றையும் போட்டு அந்த மாவை நல்லா பிசைந்து அதோடு கூட ஒரு காரியத்தை முக்கியமான காரியத்தை அதில் சேர்த்தார்களாம் அதுதான் ஈஸ்ட் என்று இந்த ஈஸ்ட் என்று சொல்லும்போது மாவை புளிக்க பண்ணுகிறதற்காக அவர்கள் அதில் போடுவார்கள் ஆகவே இந்த ஈஸ்டையும் அதுக்குள்ளே போட்டு நல்ல மாவை பிசைஞ்சு இந்த பிசைந்த மாவை எடுத்து ஒரு தனி அறையில் அமைதியாகி அதை வைத்து வைத்தார்கள் இந்த சின்ன பையனுக்கு ஒன்றும் புரியல என்னடாது எல்லாம் பிசைஞ்சாங்க உடனே சுட்டு சுட சுட நமக்கு கொடுப்பலாம் கொடுப்பாங்களாக்கோன்னு பார்த்தா அதை எடுத்து உள்ள ஒரு அறையில் அப்படியே பத்திரமா வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு பொறுமை இன்றி அப்படியே அவன் நனாந்து பார்த்தானாம் நான் ஏக்கத்தோடு அதை அறிந்த அவங்களுடைய ஆன்டி என்ன சொன்னாங்களா தம்பி பொறுமையாக காத்திருக்கணும்ப்பா இந்த ஈஸ்ட் வந்து அந்த மாவின் இடத்துல தன்னுடைய கிரியையை செய்வதற்கு இடம் கொடுக்கணும் என்ன இடம் கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மாவோடு அது அது கிரியை செய்து இந்த அளவு இருக்கிற மாவை புசு 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 புசுன்னு பொங்க செய்து ரெண்டு மடங்கு ஒப்பி அது அழகாக நிறைவாய் வரும்போது அப்பொழுது அந்த பேன் கேக்கு வந்து நல்ல மென்மையும் மாத்திரமல்ல ரொம்ப ருசியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதற்காக தான் இந்த ஈஸ்ட் போட்டு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அப்போ தான் அந்த பையன் புரிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகும் ஆண்டின்னு கேட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் உடனே சொன்னால் அவ்வளோ நேரம்லாம் காத்திருக்க முடியாது இப்போவே சுட்டு கொடுங்க அப்படின்னு அப்போ அந்த ஆண்டி சொன்னாங்களா இப்போ சொட்டு கொடுத்தானா இந்த இந்த வீட்டுக்கு ஓடு இருக்கும் தெரியுமா அந்த ஓடு அது எவ்வளோ கடினமாக இருக்குமோ அந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும்பா அது உன்னால் சாப்பிட முடியாது ஆகவே இந்த ஈஸ்டானது தன்னுடைய பூரண கிரியையை இந்த மாவில் செய்யும்படி அதற்கு இடம் கொடு அப்பொழுது பூரணமான ரொம்ப ருசியான நேர்த்தியான நிறைவான உனக்கு பிரியமான பேன்கேக் உனக்கு கிடைக்கும் இந்த பையனுக்கு என்ன செய்யு தெரியலை பொறுமையாக காத்திருந்தான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தா அந்த ஈஸ்ட் அந்த மாவில் வேலை செய்து அப்படியே புஃப் பூன்னு அது பொங்கி இருக்குது அதை அவங்க பிசைஞ்சி நல்ல தவால் போட்டு அவனுக்கு கொடுத்தா அவ்வளவு ருசியாக மேலே நல்லா முறு 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 முறுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு போல நல்ல சாஃப்ட்டு இந்த இந்த பஞ்சு சாஃப்ட்டு இப்போ ஸ்பாஞ்சு கேக்கு மாதிரி உள்ளே புசு புசுன்னு இருக்குது அதில் கொஞ்சம் நல்ல தேனை ஊற்றி அந்த குட்டி பையனுக்கு கொடுத்தாங்க பாருங்க அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அவ்வளோ மகிழ்ச்சியாகி அதை அவன் உட்கொண்டானான் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே அதே தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் பல நேரத்தில் நாம் பொறுமையை நாம் இழந்து போகிறோம் அவசரப்படுகிறோம் பதற்றப்படுகிறோம் கண்மூடிதனமாய் சில காரியத்தை உடனடியாய் அப்பொழுதே எல்லாம் செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நாம் நாம் துடிக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார் உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் எந்த குறையும் இன்றி உனக்கு வர வேண்டுமென்றால் நிறைவானது உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் பொறுமையா பொறுமையானது தன்னுடைய கிரியையை செய்வதற்கு நீ இடம் கொடு என்று ஹலலூயா பொறுமைக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நிச்சயமாகவே பூரணமான சம்பூரணமான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை ஒரு சகோதரர் விதமாய் அவர் சொன்னார் ஐயா இப்படி ஒரு இடத்துல முதலீடு பண்ணால் இவ்வளோ பங்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நான் அவசரப்பட்டு அது என்ன ஏது என்று கூற விசாரிக்காமல் என்னுடைய மனைவியோடு கலந்து ஆலோசிக்காமல் வேக வேகமாய் மறைத்து மறைத்து என்னுடைய சேவிங்ஸ் என்னுடைய என்னுடைய எல்லா பணத்தையும் நான் கொண்டு போய் என்ன செய் என்னுடைய எல்லா ஏர்னிங்ஸையும் நான் இந்த நபர் இடத்துல நான் நம்பி கொடுத்தேன் அதோடைய அந்த அவசரப்பட்டது நிமித்தம் அதோடைய வேதனையின் பிரதிபலன் ரொம்ப என்னை வாட்டுகிறது ரொம்ப என்னை பாடுபடுத்துகிறது என்று ரொம்ப துயரத்தோடு அவர் சொன்னார் ஆம் பிரியமானவர்கள் பல நேரத்தில் சில காரியங்களை பதட்டப்பட்டு சீக்கிரமாக சில காரியங்கள் நடக்கணும் உடனே நடந்து முடிந்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறதுனாலே கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பூர்ணமான நிறைவான ஒரு குறையுமின்றி ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம் பாருங்க ஒரு விசை ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு கொஞ்சம் நெஞ்சில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாயுவானு தெரியல கொஞ்சம் ஒரு ஒரு அழுத்தம் போல் இருந்தது உடனே அவங்க பயந்துட்டாங்க ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறது போல் இருக்குது நெஞ்சு வலிக்கிறது மாதிரி இருக்கே உடனடியாக நம்முடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே எப்படியாவது திருமணத்தை நான் பார்த்துடணுன்னு அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரே அவசரம் படிக்கட்டில் ஏறி வருவாங்க கொஞ்சம் மூச்சு வாங்கும் அப்படியே சேரை போட்டு அங்கேயே உட்காந்துப்பாங்க ஆனுவாங்க ஐயோ சீக்கிரம் கல்யாணம் கட்டி வச்சிடணும் போல இருக்குது நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை பார்த்துடணும் இப்படியே சொல்லி 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 நம்முடைய கணவர் ஆர்டர்ஸ் சொன்னாங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் அதுக்கு பிறகு நான் ஆண்டோடைய ராஜ்யத்திற்குள் நான் போக போகிறேன் இதோ வானத்திலேருந்து ஆண்டு ஒரு அக்னி ரதத்தை அனுப்பி எளியாவை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த அம்மாவில் தூக்கிட்டு போக போகிறதா இவங்களுக்கு ஒரு கற்பனை ஆகவே சீக்கிரமாக ஜூன் மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னா பாருங்கள் அந்த கணவரம் எல்லாம் நான் சேர்ந்து அடித்து பிடிச்சி எங்கெங்கேயோ எல்லாம் சந்தம் பொந்தும் எல்லாம் தேடி பார்த்து எங்கேயோ இருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்க அவன் யார் ஏது அவனுடைய தீரவனை பற்றி அவனுடைய பேக்ரவுண்டை பற்றி குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையுமே செய்யாமல் அவனை கூட்டிக் கொண்டு வந்து அவன் வந்து இந்த ஊழியத்தில் இருக்கிறானாக்கும் மாத்திரமல்ல அவங்க அம்மா அங்கங்கே ஊழியம் செய்கிறாங்களாக்கும் இவ்வளவு தான் இதை வைத்து வேக வேகமாக அவனை வைத்து இந்த திருமணத்தை செய்கிறதுக்கு எல்லா தீர்மானத்தையும் எடுத்துட்டாங்க ஆண்டோட பாதத்தில் காத்தில ஜெபிக்கலை தேவ மனிதருடைய ஆலோசனையை தேடலை ஒன்றுமே இல்லாமல் இன்னமும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்த நாளே அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அப்படியே ஃப்ளைட் எடுத்து பிடிச்சி போகிற மாதிரி அன்னைக்கே வேக வேகமாக அவங்க சீக்கிரமாக அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்தி முடித்தாங்க அதுக்கு பல மாதம் ஆச்சு எந்த ரதமும் வானத்துலேருந்து இறங்கலை அவங்க தான் இருந்தாங்க ஆனால் என்ன அவங்களுடைய பே அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கை பல போச்சு அது வாழ்கிற ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை ரொம்ப வேதனை பத்தினி ஒவ்வொரு வருஷமும் அவங்க வேதனை படுகிறதுக்கு அளவே இல்லை இப்போ உண்மையிலேயே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை பொறுமையை இழந்து அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை உடனே இப்பவே முடிச்சிடணும் அப்படின்னு தட்டால் சில சில காரியத்தை செய்கிறதுனால வருகிற வேதனைக்கு அளவே இல்லை ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையானது தன்னுடைய கிரியை செய்வதற்கு நீ இடங்கொடு அப்பொழுது ஒரு நன்மையும் வாழ்க்கையில் குறைவுபடாது எல்லாவற்றையும் சம்பூரணமும் பூரணமுமாய் நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை இன்றைக்கு உள்ள நொந்து நீங்கள் போய் வந்திருக்கலாம் எவ்வளவு காலம் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டு இருப்பது இன்னும் எவ்வளவு காலம் இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் காத்து கொண்டு இருப்பது எவ்வளவு காலம் என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியம் இப்படி தடைபட்டு கொண்டே இருக்கும் என்று உள்ளத்து நாலத்தில் ஒரு துயரத்தோடு நீங்கள் காணப்படலாம் எப்பொழுதுதான் கர்த்தர் எனக்கு நீதி நியாயத்தை என்னுடைய கண்கள் காணும்படி அவர் செய்ய போகிறார் நான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாகி நான் போய் இருக்கிறேனே இன்னும் எவ்வளவு காலம் இந்த போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டு இருப்பது எவ்வளவு நாளும் இதை சகிப்பது என்று பல கேள்விகளோடு ஹிருதயத்தில் நொந்து போய் ஒரு பொறுமையையும் இழந்து முறுமுறுத்து கொண்டு ஒருவேளை நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு பிரியமானவர்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் மகனே மகளே பொறுமையானது தன் பூரண கிரியை செய்வதற்கு நீ இடங்கொடு அப்பொழுது ஒன்றிலும் நீ பட்டு போவதில்லை ஹலலூயா அதன் காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் சேது முடிக்கிறவர் ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போய் கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டார் இந்த நன்மையான காரியத்தை நான் காண மாட்டேன் என்று உடைய நம்பிக்கையை விசுவாசத்தை தளர விட்டு விடாதீங்க இன்றைக்கு ஆண்டவரை பிடித்து நான் நன்மையானவைகளை நான் காண்பேன் ஹலலூயா கர்த்தர் எனக்காக ஆயத்தமாக்கி வைக்கிற வ வைத்திருக்கிறவைகளை என்னுடைய கண்கள் காணும் நான் உச்சிதமான ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வேன் வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு பூர்ணமான ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வார் என்று இன்றைக்கு விசுவாசிங்க நிச்சயமாய் நீங்க கெட்டு போக போவதில்லை சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்றில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் சொல்லுகிறேன் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருந்திருப்பேன் ஆனால் நான் பொறுமையாய் கத்தருக்கு காத்திருந்தேன் நான் அந்த நன்மையான காரியத்தை நான் கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் ராம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்பிக்கையை தளர்ந்து தளர விட்டு விடாதீங்க மனமடிந்து போய்விடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க இன்றைக்கு உறுதியை பிடித்துக்கொள்ள பொறுமையாய் காத்து கொண்டு நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த பூரண அந்த நிறைவான குறைவில் குறைவிற்று குறைவில்லாத அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு அனுகிரகத்தை செய்யும் ஆனால் பெரிய பிரச்சனை இங்கே என்னவென்றால் பொறுமையாக இருப்பது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் எப்படி பொறுமையாக இருப்பது எப்படி இந்த திவ்ய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில பெற்று குறைவில் குறைவில்லாத அந்த ஆசிர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அதை தான் குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார் உங்களோட போகிறார் இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு உன்னத பலனை ஆண்டவர் கட்டளிடுவாராக நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு கிருபையை தருவாராக முதலாவதாக எப்படி இந்த நீடிய பொறுமையை இந்த திவ்ய பொறுமையை நாம் பெற்றுக்கொள்வது அது தேவனுடைய பிரசனத்துல நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் இந்த திவ்ய பொறுமையை நாம் பெற்றுக்கொள்கிறோமாம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக இங்க வேதம் சொல்லுகிற பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் இதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இன்னும் அருமையாக அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது தமிழில் நாம் வாசிக்கிறோம் பொறுமையையும் ஆறுதலையும் அழிக்கிற தேவன் காட் ஹூ கிவ்ஸ் திஸ் கம்ஃபர்ட் அண்ட் திஸ் பேஷன்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம் அதை ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் காட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனை எப்படிப்பட்டவராம் நீடிய பொறுமை உள்ளவர் அதுதான் அவருடைய அதுதான் அவருடைய சுவாபம் அதுதான் அவருடைய குணாதிசயமாய் இருக்கிறது தேவனுடைய குணாதிசயம் என்னவென்றால் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் ஒரு பக்கம் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறது மாத்திரம் அல்ல பொறுமை உள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறாராம் ஆம் பிரியமானவர்களே இந்த தேவனோடு கூட நாம் நடக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவருடைய திவ்ய ஸ்வாபம் நமக்குள்ளே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே அது உண்டாகிவிடுகிறது ஹலலூயா அந்த நீடிய அந்த பொறுமையை நாமும் பெற்றுக்கொள்ளுகிறோம் எப்பொழுது அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவரோடு நடக்கும் பொழுது அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அவரோடு பழகும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கும் பொழுது அவருடைய திவ்ய ஸ்வாபம் நமக்குள்ளே உட்புகுத்தப்படுகிறது நமக்குள்ளே தானாக வந்துவிடுகிறது ஹலலூயா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு ஷோ மீ யோர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் யூ ஹூ யூஆர் உன்னுடைய நண்பனை எனக்கு நீ காண்பி நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படி என்றால் நம்ம யாரோடு நெருங்கி பழகிறோமோ யாரோடு கூட நம்ம சஞ்சரிக்கிறோமோ யாரோடு கூட நம்ம பழகுகிறோமோ அவர்களுடைய குணாதிசயம் அவர்களுடைய அந்த தன்மை நமக்குள்ளே நம்மை தானாக நம்மை பாதிக்கிறது நம்மை அறியாமல் பாதிக்கிறது அவருடைய வழிகளை அவர்களுடைய சுவாபங்களை நாமும் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆகவே தான் எனக்கு பிரியமானவர்களே நம்ம யாரோடு பழகிறோமோ அது மிக மிக முக்கியமானது உதாரணத்தை சொல்லுகிறேன் கவனியுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனத்தை வாசிப்போம் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் இங்கு வேதம் சொல்லுகிறது கோபக்காரனுக்கு தோழனாய் கோபப்படுகிறவனோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ளாதே மாத்திரமல்ல உக்கரக உக்கரகம் உள்ளவன் மனுஷனோடு நீ என்ன நடவாதே அப்படின்னா பழகாதே அவனோடு பழகினால் கோபக்காரனோடு நீ அவனோடு கூட தோழனாய் நண்பனாய் நீ இருப்பாய் என்றால் அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொள்வாய் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வாய் அது நிமித்தம் அது உன்னுடைய ஆத்மாவுக்கு கண்ணியாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஆலோசனை இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா நீ யாரோடு பழகிறாயோ அவர்களுடைய குணாதிசையும் உன்னை பாதிக்கும் இட் வில் இம்பாக்ட் யூ எய்தர் இன் அ நெகட்டிவ் வே ஆர் இட் வில் இம்பாக்ட் யூ இன் அ பாசிட்டிவ் வே நீ யாரோடு பழகுறாயோ எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய பிஹேவியர் அவருடைய நடத்தை உங்களை பாதிக்கிறதா இருக்கிறது ஆகவே தான் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று பழமொழி உண்டு பல பெற்றோர் பாருங்கள் தங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப கண்காணிப்பாங்க எந்த விஷயத்துலனா எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு என் மகன் என் மகள் பழகிறார்கள் என்பதை குறித்து ரொம்ப கண்காணிப்பாக இருப்பாங்க ஏனென்றால் அவர்களுக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறார்களோ அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய நடத்தை தன்னுடைய பிள்ளையை பாதிக்கும் நல்ல விதத்திலையும் பாதிக்கும் சில நேரத்தில் கெட்ட விதத்திலும் அது ஆகவே தான் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்க என்பதை பல பெற்றோர் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒரு பிரதர் பாருங்கள் அவருக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைத்து வேறு ஒரு பட்டணத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவனுடைய மகன் ரொம்ப மென்மையாய் ரொம்ப சாந்தமாக ரொம்ப நல்வொழுக்கமாக இருக்கிற அந்த பையனை அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூலில் அவனை வந்து வேக வேகமாக அவனை அட்மிஷன் பண்ணினார்கள் கொஞ்ச காலத்தில் பார்த்திங்கன்னா அவனுடைய சுவாபமே மாறி போயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது எதிர்த்து பேசுவான் என்ன பண்ணாலும் அதில் ஒரு பிடிவாதம் இருக்கும் அடங்க மாட்டான் அவனுடைய தோறுன அவனுடைய முக சாயலே மாறி போயிட்டு அவனுடைய அந்த மனிதருக்கு அந்த பிரதருக்கு ரொம்ப கவலை ஏன் இருக்கிறான் என்று ஒரு நாள் தன்னுடைய ஆஃபீஸை முடித்து விட்டு அவருடைய பைக்கில் வரும்போது எப்பொழுதும் போல் வர வழியில் வராமல் சுற்றி தன்னுடைய மகன் இருக்கிற ஸ்கூல் ப அந்த அந்த வீதியின் ப வழியாகி வரும் பொழுது ஒரு திடுக்காக ஒரு சர்ப்ரைசிங் காட்சியை அவர் கண்டார் என்னன்னு பார்த்தா சில அந்த கூட்டத்தில் இருக்க சில பசங்களோடு தன்னுடைய மகனை நின்று கொண்டு பான்பராக் போட்டுக்கொண்டு கையில் ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு அது அவங்க அப்பா பார்த்தது தான் ஒரு பக்கம் அவனுக்கு ஒரே ஆத்திரம் கோபம் அவனை அடக்கி கொண்டார் அமைதியே வீட்டுக்கு வந்தார் ஒன்றும் திட்டல் அடிக்கலை மனைவியை பார்த்து சொன்னார் முதல் இந்த ஸ்கூல்ல இருந்து இவனை நம்ம மாத்துறோம் ஃபஸ்ட்டு திங் இந்த என்வாயிரமெண்ட்டை நம்ம மாற்றணும் இங்கே இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ண போகிறதில்லை உருப்பட போகிறது அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்க போகிறான் இவன் வந்து கூட்டிச்சவராக போகிறான் அதனால் என்ன பண்ணுவோம் முதல் இவனை மாற்றணும் ஆகவே என்ன ஆனாலும் சரி அவனை கஷ்டப்பட்டு அங்கேருந்து எடுத்து வேறு ஒரு இதுக்கு அவனை மாற்றி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் நல்ல ஸ்கூலில் போட்டதுனா நல்ல நண்பர்கள் அவனால் பழகுனதுனால அந்த பிஹேவியர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்பவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது பாருங்கள் உலக வாழ்க்கையிலே யாரோடு நம்ம பழகுகிறோமோ அவருடைய தன்மை அவருடைய குணாதிசயம் நம்மை பாதிக்கிறது நமக்குள்ள வருகிறது போல நம்மையும் அறியாமல் அவருடைய சில பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்கிறது போல நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவனோடு நாம் நடக்கும் பொழுது அவரை நம்முடைய நண்பனாய் வைத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவரோடு பழகும் பொழுது அவரோடு இருக்கும் பொழுது அவருடைய திவ்ய சுவாபமாகிய இந்த நீடிய பொறுமை என்ற சுவாபம் நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே வந்து விடுகிறது அலலூயா நம்மை நாமே நம்மை மாற்றிக்கொள்ளவே முடியாது வி கே நாட் சேஞ்ச் அவர் செல்ஃப் இன் எனி வே இன் எனி மேனர் என்னதான் நம்ம போராடினால் நம்முடைய குணத்தை நம்ம மாற்ற முடியாது ஆனால் நாம் யாரோடு பழகுகிறோமோ தேவனோடு கூட காத்திருக்கும் அவருடைய திவ்ய ஸ்வாபம் நமக்குள்ளே வருகிறது ஹலலூயா அந்த நீடிய பொறுமை நமக்குள்ளே வரும்போது அந்த பொறுமையானது தன்னுடைய பூர்ண கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் செய்து எல்லாம் பரிபூரண சம்பூர்ண நிறைவான ஆசீர்வாதங்களை குறைவின்றி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வல்லதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஹலலூயா ஹலலூயா வேதத்திலிருந்து இருந்து உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும் மோசை என்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் அவருடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா அதுல ரொம்ப ஒரு பொறுமையின்றி முட்கோபத்துல செயல்படுகிற ஒரு இருந்தார் காரணம் அவர் எகிப்து தேசத்தில் உயர்ந்த நிலைமையில இருந்தாராம் யாத்ராம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு வசனங்களில் பார்வோனின் குமாரத்தியின் மகள் மகன் என்ற அந்த ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தான் எல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் கனமும் அவனுக்கு இருந்தது ஆகவே என்ன வேணும்னாலும் நினைச்ச கருத்தை அவனால் செய்ய முடியும் அப்படி ஒரு நாள் அவன் த அங்க இருக்கிற எப்ரியர்கள் அந்த அடிமைகள் எல்லாம் வேலை செய்து இருக்கிறத கண்காணிக்க போன போது தன்னுடைய சொந்த ஜனமான ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் ஈவு இறக்கம் இல்லாமல் அட்டி அடி அடித்து நொறுக்கிற அந்த காட்சியை கண்டான் கண்ட உடனே அவனுக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு கோபம் வந்தது இப்படியான் என்னுடைய இனத்தான் என்னுடைய சொந்த ஜனத்தில் இருக்க ஒரு ஒரு மனிதனை நீ நொறுக்குகிறாய் என்று அவனுக்குள்ளே இருந்த அந்த கோபத்தில் உடனடியாக பொறுமையை இழந்து மோசம் என்ன செய்தானாம் அந்த எகிப்தியனை இவன் தாக்கினான் எகிப்தை அடித்து நொறுக்கி அவனை கொலை செய்து யாரும் காணாதபடிக்கு மணலில் அவனை பாடியை புதைச்சிட்டாரு புதைச்சிட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைத்து கொண்டு இருந்தார் மோசை ஆனால் என்ன நடந்தது பாருங்கள் எகிப்தியர்கள் எப்படியோ செய்தி போய்விட்டது இந்த மோசை தான் கொலை செய்தான் என்று இப்போ மோசையை கைது செய்யும்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது பாருங்கள் மோசை பயந்து கலங்கி ஐயோ தன்னுடைய உயிருக்கு என்னாகுமோ ஆபத்தாகுமோன்னு பயந்து தன்னுடைய பொறுமையின்றி பொறுமையை இழந்து செய்த ஒரு கிரியைக்குடிய பலனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று வனாந்திரத்துக்கு ஓட வேண்டியதாயிற்று மீதியான் தேசத்துக்கு ஓட வேண்டியாய் நாற்பது வருஷம் பாருங்கள் வனாந்திர வாழ்க்கை நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை ஆனால் இப்படிப்பட்ட மோசையை தேவன் எப்படி மாற்றினாராம் எல் உலகத்தில் உள்ள சகல மனிதர்களிலும் மிக சாந்தமும் பொறுமையான ஒரு மனிதனாய் அவரை மாற்றினார் எப்படி இந்த ஒரு பெரிய மறுரூபம் உண்டாயிற்று என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாத்ராங்கம் முப்பத்தி மூன்று பதினொன்று சொல்லுகிறது போல மோசி அந்த வனாந்திரத்தில் இருந்த நாட்களில் அந்த நாற்பது வருஷம் முச்செடி அக்னி தேவன் அவனுக்கு தரிசனமான அந்த நாள் முதல் அவன் தேவனோடு பழக தொடங்கினான் எகிப்தியோ எகிப்தியரோடு பழகின பொழுது மூர்க்க கோவ கோவியாய் அவன் இருந்தான் முட்கோபியாய் அவன் இருந்தான் ஆனா தேவனோடு அவன் பழக பழக வேதம் சொல்லுகிறது மோசே தேவனோடு கூட ஒரு நண்பன் பழகுவதை போல பழகினான் ஒவ்வொரு நாளும் அவரோடு நடந்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சஞ்சரித்து அவரோடு கூட பேசி நடக்கும் பொழுது தன்னையும் அறியாமல் தேவனுடைய அந்த திவ்ய சுவாபம் இந்த மோசைக்குள்ளே தானாய் உண்டாயிற்று ஹலலூயா அதுடைய தாக்கம் என்ன என்னாகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் ஹலலூயா மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் இது எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் ஷோ ஷோமி டெல் யூ ஹூ யூ ஆர் உன் நண்பனை நீ காண்பி நான் சொல்லுகிறேன் நீ யார் என்று அவர் யார் இடத்துல நட்பை வைத்துக்கொண்ட இயேசுவோடு கூட தேவாதி தேவனோடு கூட நட்பு வைத்ததுனால அவருடைய திவ்ய சோபம் மோசைக்குள்ளே எப்போ வந்ததுன்னே தெரியல ஹலோ லூயா அவர் பாருங்க பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் எகிப்தில் ஒருவேளை அவரை பாட்டி கேட்டிருந்தா அவரா எங்க கோபம் வந்ததுன்னா அட்டி இழுத்துருவாருங்க என்ன செய்கிறாருன்னே அவருக்கு தெரியாது முகம்லாம் மாறிடும் அப்படியே கண்ணுலாம் வாங்க அவர் பேச்சுற பேச்சே வேற மாதிரி ஆயிரும் தோரணையே மாறிடும் ஆனால் அப்படிப்பட்ட மோசை எப்படி ஆகிட்டாரு பாருங்க பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்ததுனால ஆம் பிரியமானவர்களே இந்த நீடிய பொறுமை நமக்குள்ள எப்போ வருகிறது என்றால் தேவனோட பாதத்தில பிரசனத்துல ஒவ்வொரு நாள் நாம் காத்திருக்கும் பொழுது இந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள உண்டாகுகிறது ஆகவே தான் இயேசு சொன்னார் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஹலலோயா இயேசுவோடு பழகுனீங்கன்னா அந்த திவ்ய சுவாபமாகிய நீடிய பொறுமையை நீங்கள் தெரியாமலே உங்களை அறியாமலே நீங்க கற்றுக்கொள்வீங்க இன்னைக்கு ஒரு அட்டம் பிடிக்கலாம் இன்னைக்கு ஒத்த காலம் நிற்கலாம் நான் முடிச்ச முயலுக்கு மூணு தான் நிற்கிற ஆளா இருக்கலாம் வீட்டையே தலைகளாக்குற ஆளா இருக்கலாம் ஆனா நீ எந்த அளவுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள முடியல யாருமே யாரையுமே என்ன பண்ண முடியாது மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் என்றைக்கு அவரோடு கூட பழகிறோமோ அவருடைய பிஹேவியர் தேவாதி தேவருடைய சுவாபம் அவருடைய நடக்கை அவருடைய குணாதிசயத்தை நீங்க கற்றுக்கொள்வீர்கள் ஹலலூயா அவரை போல மாற தொடங்குவோம் அந்த சுவாபம் நமக்குள்ள வரும் ஒரு ஃப்ரெண்டோட பழகும்போது அவங்களுடைய பழக்க வழக்கத்தை எப்படி கற்றுக்கொள்கிறோமோ தேவாதி தேவனோட பழகும் பொழுது அவரை நம்முடைய நண்பராய் வைத்து கொள்போ கொள்ளும் பொழுது அவருடைய அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ளே வருகிறது வேதம் சொல்லுகிறது இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில பூரண கிரியை செய்யும் பொழுது எல்லா பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் நிறைவான ஆசீர்வாத குறைவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது ஹலலூயா இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு இழப்பை அல்ல ஆதாயத்தை அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது ஹலலூயா ஆவியின் கனியில் ஒரு கனி இந்த நீடிய பொறுமை அது ஆவியானவரே நமக்குள்ளே கொண்டு வந்து அவர் வைத்து விடுகிறார் ஹலலூயா இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள பலவிதமான கலக்கம் பலவிதமான ஆங்ஸைட்டி பலவிதமான ஸ்ட்ரெஸ் வழியாக நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் அப்பா உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன் எவ்வளவு காத்திருக்கிறீங்களோ அந்த நீடிய பொறுமை நமக்குள்ளே உண்டாகும் இரண்டாவதாக இந்த நீடிய பொறுமை பொறுமை எப்படி வேத வசனத்தின் மூலமாக தேவ வாக்கியத்தின் மூலமாய் இந்த நீடிய நமக்குள்ளே உண்டாகுகிறது ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது ஹலலூயா வேத வசனங்கள் எல்லாம் வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் ஹலலூயா வேத வசனத்தினாலே ஒரு காரியம் நமக்குள்ளே உண்டாகுகிறது அதுதான் தேவனுடைய பொறுமை அந்த பொறுமையும் ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய இந்த நீடிய பொறுமை இந்த வேத வசனத்தினாலே நமக்குள்ளே உண்டாகுகிறது நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் வேத வாக்கியம் எல்லாம் வசனம் எல்லாம் யாருக்கோ எழுதி வைத்திருக்கிறாங்க இல்ல பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது முன்பு எழுதி எல்லாம் நம்முடைய போதனைக்காக நாம் கற்றுக்கொள்ளும்படி நம்முடைய ஆதாயத்துக்காக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஹலலூயா அந்த தேவனுடைய ஒரு பக்கம் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் அவருடைய திவ்ய சுவாபம் நமக்குள்ளே வருகிறது எவ்வளவு எவ்வளோ ஒரு பாதத்தில் காத்திருக்கிறோமோ அந்த பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த அமிர்க்கையும் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையுமே நமக்கு ஒரு பலனாக மாறுகிறது ஆம் பிரியமானவர்களே அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள வருகிறது இரண்டாவதாக தேவ வசனத்தினாலே நமக்குள்ள உண்டாகுகிறதா எனக்கு பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை குறித்து இந்த வேதாகமத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் விவீதமாக சொல்லுகிறது நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும் பல நமக்குள்ள குழம்பி நமக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு வரும்போது இழந்து போய்விடுமோ என்று நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் காத்திருக்கணும் வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேத வசனத்தினாலே உண்டாகுகிற இந்த பொறுமை நமக்குள்ளே உண்டாகுகிறது ஹலலூயா அவ்வளோ ஆங்கைட்டி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு என்ன கவலை எப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட கிரியை செய்ய தொடங்கும் ஹலலூயா அது எப்படி கிரியை செய்கிறது பாருங்கள் நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் என்ன செய்வது உங்களுடைய காரியமாக நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை வழிகாட்டுகிறதா மாத்திரமல்ல நீ படுக்கும் பொழுது அது உன்னை காப்பாற்றும் அது என்னங்க படுக்கும் பொழுது தேவோட வார்த்தை நம்ம காப்பாற்றுகிறது என்னென்றால் படுக்கும் பொழுது தான் அந்த நாளில் என்னெல்லாம் காரியங்கள் சம்பவித்ததோ எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோம் ரீவைண்டு போட்டு அதை மீண்டும் மீண்டும் அசை போட்டு நம்மளுடைய சிந்தனையில் அதை யோசித்து கொண்டே இருக்கும் அப்படி யோசிக்கும் போது தான் கசப்பு வரும் யோசிக்கும் போது தான் கோபம் அப்படியே மூர்க்கமாக எழும்போம் அப்போ தான் ஒரு மன சோர்வு உண்டாகும் அந்த நேரத்தில் தான் டிப்ரெஷன் வரும் இரவு நேரத்தை தூங்க முடியாது ஏதோ ஒரு கலக்கம் இரவெல்லாம் கலக்கம் ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்கு இரவெல்லாம் எனக்கு ஒரே மென்டல் டார்ச்சராக இருக்கு தூங்கவே முடியல எத்தனையோ நாள் ஆயிற்று தூங்கி எனக்கு பிரிய மாணவர்களே ஆகவே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை தியானித்து விட்டு நாம் தூங்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறதாம் நம்முடைய மனதை காப்பாற்றுகிறது ஹலோ உன்னை காப்பாற்றும் டிப்ரெஷனுக்குள்ளே போக விடாம காப்பாற்றும் மன உளைச்சலிலிருந்து உன்னை அது காப்பாற்றும் மாத்திரமல்ல நீ விழித்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையை உன்னோடு கூட பேசும் ஹலலூயா சில நேரத்தை அப்படியே சில பாடல் மூலமாக ஆண்டவங்களோடு பேசுவார் அறியாமல் சில பாட்டு அப்படியே உங்க மனதுக்குள்ளே வரும் அதுலேயே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆன்சர் அந்த பதில் அதுல இருக்கும் சில வாக்குத்த ஆவியானவர் அழகா தெளிவாக உங்களுடைய காலை நேரத்தில் அவங்களுடைய இருதயத்தில் பளிச்சுன்னு வரும் அந்த வார்த்தையே ஒரு ரேமா வார்த்தை மாதிரி பிடித்து கொள்ளுங்க அதன்படியே கர்த்தர் செய்வார் ஆம் ஆம்பிரியமானவர் தெளிந்த புத்தி ஆண்டவர் கொடுப்பா அந்த கலக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த டெர்மாயில் அந்த உள்ள குந்தளிப்பை ஆண்டவர் மாற்றுவார் ஹலலூயா ஆம் பிரியமானவர்கள் தேவையோடைய வார்த்தையை எவ்வளவு எவ்வளோ தியானிக்கிறோமோ அதை நம்ம வழி காட்டுகிறது நம்மை காப்பாற்றுகிறது நம்மோடு சம்பாஷிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரிய மாணவர் ஆகவே தான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது இருக்கிறது ஹலலூயா இந்த தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற பொறுமை உள்ள வரும்போது அந்த பொறுமையானது தன்னுடைய கிரியையை செய்யும் அப்பொழுது நீங்கள் சம்பூர்ணமான பரிபூர்ணமான குறைவற்ற ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டுபுரே இந்த விஷயத்தில் நான் பொறுமையாக இருந்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்ப்பா உமக்கு நன்றி ஆண்டுபுரே என்று சொல்லத்தக்கதாக அந்த தேவனுடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும் ஒரு பசை பாருங்கள் ஒரு சகோதரர் அவங்களுடைய ஆஃபீஸில் அவருக்கு அவ்வளவு போராட்டம் அவங்களுடைய பாஸ் எப்பொழுதுமே அவரை கரம் வைத்து அவர் உட்கார்ந்தாலும் தப்பு அவர் எழுந்தாலும் தப்பு அவர் சிரித்தாலும் தப்பு உம்முன்னு இருந்தாலும் தப்பு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தால் ஒரு கமெண்ட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போடலன்னா ஏன்டா இப்படி வந்த அப்படின்னு அதில் ஒரு கமெண்ட்டு இங்கே இடது பக்கம் திரும்பினாலும் வலது பக்கம் எதா என்ன பண்ணாலும் தப்பு அப்படி ஒரு நெருக்கமான எல்லார்னாலும் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ரொம்ப வேதனைப்பட்டு எவ்வளவோ பல்ல கடித்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவருக்கு அவ்வளவு கோபம்னா கோபம் வீட்டுக்கு வந்தார் நேராக முகத்தை கழுவினார் கழுவிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து தனக்குள்ளேயே பேசி சொன்னாராம் நாளைக்கு நான் போக போகிறேன் ஆஃபீஸுக்கு அந்த ஆளுடைய காலர் ஷர்ட்டை பிடிச்சி ரெண்டு அற ஒன்று நல்லா பளிச்சு பளிச்சுன்னு உனக்கு வெட்டு இந்தாடா உன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சுக்கோ மூஞ்சிலே வீசி அடிக்கப் போகிறேன் இது வந்து தனக்குள்ளே தீர்மானித்து கண்ணாடியை பார்த்து இவர் பேசிக்கிட்டார் பேசிக்கிட்டு அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு அவர் ஜெபித்து விட்டு எப்பொழுது போல கடமை கடமைக்கு வேதத்தை வாசித்து விட்டு அவர் நித்திரைக்கு போகும்போது ஆண்டவர் தெளிவாய் அவரோடு பேசினாராம் மகனே உனக்கு நன்மை உண்டாகியிருக்கும்படி பொறுமையாயிரு நான் காரியத்தை நான் பார்த்துக்கொள்வேன் நீ பொறுமையாயிரு பாருங்க அந்த ஒரு வார்த்தை தனக்குள்ளே வந்து காலையில் எழுந்த உடனே இன்னொரு வாக்குத்தத்தை வசனத்தோடு அவனோ அவரோடு பேசினாராம் அதே ஆஃபீஸுக்கு போகணும் ஆனால் இந்த தடவை அவர் போகும்பொழுது அவர் சொல்லுகிற என்னையும் அறியாம ஒரு திவ்ய பொறுமை எனக்குள்ள வந்தது நான் ஆஃபீஸில் உட்காந்து அதே பாஸ் அதே டார்ச்சர் தான் ஒன்றும் மாறலை மாத கணக்கில் என்னை என்ன விதத்துலலாம் உபத்திரம் கொடுக்கணுமோ கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கே ஒரே ஆச்சரியம் நான் ஒன்றும் வாயந்திறக்கலை ஒன்றும் பேசலை நான் உண்டு என் வேலை உண்டு அமைதியாக போயிட்டு போயிட்டு வந்து கொண்டு இருந்தேன் என்ன சொன்னாலும் அமைதியாக தலையாட்டி கொண்டு எப்படி எனக்கு இந்த பொறுமை வந்ததுன்னே தெரியல அதுக்கு பிறகு சொல்லுகிறார் கர்த்தர் என்னை உயர்த்தினார் இன்னொரு ஒரு ஆஃபீஸ் காண்டவர் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் நல்ல ப்ரொமோஷன் கொடுத்தாங்க என்னை நல்ல உயர்ந்த நிலைமையில அவர் சொல்லுகிறார் அன்றைக்கு நான் புழு பொறுமையை இழந்து இருந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் காண்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் பிரத அன்றைக்கு எப்படி தான் அந்த பொறுமை எனக்கு வந்ததோ எனக்கே தெரியல ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் பல நேரத்துல பொறுமையை இழந்து போகிற அளவுக்கு கொந்தளிப்பும் வாழ்க்கையில வரலாம் இனி இந்த மனுஷனோட நான் வாழ்க்கை நான் தான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இனி இவங்க இந்த இந்த காரியத்துல நான் ஒண்ணுல ரெண்டு பாக்குறேன் அப்படின்னு நீங்க சில காரியத்துல இறங்கி மோசைய போல நீங்க அவசரப்பட்டு ஒண்ணும் பண்ணிடாதீங்க அதுக்கு பிறகு மனாந்திர வாழ்க்கை தான் வரும் நான் ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீடிய பொறுமையானது தன்னுடைய பூர்ண கிரியையை செய்வதற்கு நீ இடங்கொடு ஹலலூயா அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறைவின்றி நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கும் நன்மையை காணும்படி நீ பொறுமையாய் எற ஹலலூயா பொறுமைக்கு இடங்கொடு நான் காரியங்களை பார்த்து கொள்வேன் நான் உனக்கு யுத்தத்தை செய்வேன் நான் உனக்கு நியாயத்தை செய்வேன் நீ பொறுமையாய் காத்திறே எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே ஆபர்ஹாமுடைய வாழ்க்கையை உதாரணத்திற்கு பாருங்கள் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் ஒரு விசை தேவாதி தேவன் ஆபர்ஹாமை சந்தித்து அவனை பேசி ஒரு வார்த்தையை அவரை பார்த்து சொன்னாராம் ஆபர்ஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கெடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் ஆபர்ஹாமே ஆனால் ஆப்ரஹாம் பாருங்கள் நம்மளை பார்த்து ஆண்டு அப்படி சொல்லியிருந்தா நம்ம துள்ளி குதித்திருந்திருப்போம் ஆனால் அன்னைக்கு ஆப்ரஹாம் ரொம்ப மனம் உடஞ்சு போயிருக்கிறார் அன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வாக்கு கொடுத்தாலும் அவருக்கு சந்தோஷமே இல்லை பெரிய கேடகம் சொல்லுகிறீர் பெரிய பரணாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் என்னத்த ஆண்டவரே உரை நீர் எனக்கு கொடுக்க போகிறீர் என்ன ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்க போகிறீர் எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை இங்கே கொடுக்குற ஆசிர்வாதம் எல்லாம் என்னத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பெரிய கேடகமாக இருக்கீங்க சந்தோஷம் நீங்கள் பெரிய பலனாக இருக்கிறீங்க சந்தோஷம் ஐஸ்வர்யத்தை குவித்து வைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி எனக்கு ஒரு பிள்ளையும் இல்லையே பிள்ளை இல்லாமல் கிடக்கிறேனே துயரத்தோடு ஆண்டவரை பார்த்து சொன்னபோது ஆண்டவர் என்ன சொன்னாராம் ஆதிகம் பதினைந்து ஐந்துல அபர்ஹாமே நீ வெளியில வா என்று நட்சத்திரங்களை அனார்ந்து பார்க்கும்படி சொல்லி நீ வானத்தை அனார்ந்து பாரு நட்சத்திரங்களை உன்னாலே எண்ணக்கூடுமானால் கூடுமானால் அவைகளை எண்ணு உன் சந்ததி இவன்னமாய் இருக்கும் என்றார் அலலூயா ஆண்டவர் தேற்றுகிறார் ஒரு வாக்குதத்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறதா நமக்குள்ள பொறுமையை கொண்டு வருகிறது வேத வசனத்தினாலே உண்டாகுகிற பொறுமை அந்த வேத வசனத்தை தேவனுடைய வார்த்தையை ஆபிரஹாம் வாக்குதத்தமாய் பெற்று கொண்ட உடனே எங்கேயோ இருந்த ஒரு நீடிய பொறுமை ஆபரகாம் இருதயத்திற்குள்ளே வந்தது பாருங்க எந்த மனிதனும் அவ்வளோ பொறுமையாக இருக்கவே முடியாது இருபத்தி ஐந்து வருஷம் அவன் எப்ரேர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பலனை கேட்போம் அந்தபடியே அவன் பொறுமையாய் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஹலலூயா எப்படி பெற்றான் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று கொண்டான் ஹலலூயா வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே ஈசாக் என்ற வார்த்தைக்கு என்ன பொருளாம் நகைப்பு சிரிப்பு என்று அறுத்தம் இருபத்தைந்து வருஷமா கண்ணீர் வடித்த இந்த ஆபிரஹா வாழ்க்கையில தேவன் எண்ணத்தை கொடுத்தார் வாக்குத்தத்தை பொறுமையாய் காத்திருந்ததுனால சிரிப்பை மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார் அவருக்கு நூறு வயது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு மிஸ்ஸஸுக்கு நைன்டி இயர்ஸ் ஓல்டு பாருங்கள் சரீரமெல்லாம் செத்துப்போணும் ஒரு சூழ்நிலை இனி எந்த விதத்துலேயும் அவங்க இயற்கையாய் பெற்றுக்கொள்ள முடியாது ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையில் எல்லாம் சாத்தியமில்லை என்று இருக்கும் பொழுது அவர் சாத்தியமாய் மாற்றும்படி தேவன் பெரிய அற்புதத்தை அவர் செய்தார் அலலூயா இப்போ ஆப்ரஹாம் என்ன செய்தாராம் நகைக்கிறார் சிரிக்கிறார் மகிழ்ச்சி சந்தோஷனுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு அதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல நான் சொல்கிறேன் நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சான்னா ஆனால் ஆண்டோடைய அற்புதம் பாருங்கள் குழந்தை இல்லாத வீட்டில் கிழவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து உண்மையிலேயே அவரை துள்ளி குதிக்கும்படி ஆண்டவர் செய்தார் ஹலலூயா பாருங்க நிகைத்தா நாம் ஈசாக்கு அப்படியே மகிழ்ச்சி ஹாஹா ஹான் சிரிச்சிருந்திருப்பார் ஆண்டர் கொடுத்து விட்டார் எனக்கு இந்த வாக்கு எனக்கு தந்ததற்காக என்று அவ்வளவு மகிழ்ச்சி எப்படி இந்த பொறுமை ஆபரகாம் உண்டாயிற்று எப்படி இந்த பூரண இந்த குறைவற்ற இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக் கொண்டார் என்றால் தேவனுடைய வார்த்தையினுமா மூலமாய் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உண்டான அந்த பொறுமை அவனுக்குள்ளே வந்தது ஹலலூயா இன்னைக்கு தேவையுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க தியானிக்க அந்த பொறுமையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே கட்டளிடுவாராக வாக்கு நீங்கள் பற்றி கொள்ள பற்றி கொள்ள ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் நான் வெக்கப்பட்டு போக போவது இல்லை அவரை நோக்கி பார்த்த என்னுடைய முகம் இனி செத்து போக போவதில்லை பிரகாசமடையும் நானும் நகைப்பேன் நான் சிரிப்பேன் தேவன் எனக்கு ஒரு ஈசாக்கை கட்டளிடுவார் ஈசாக்கு என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும் பரிபூரணத்தை என்னுடைய கண்கள் காணும் இந்த ஜீவன் உள்ள தேசத்தில் தேவன் எனக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மையானவைகளை நான் காண்பேன் ஹலோ யா இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு அந்த பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆம் பிரியமானவர்களே பொறுமையானது தன்னுடைய பூரண கிரியையை செய்யும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூரணமும் நிறைவுள்ளவர்களாக எந்த குறைவுமின்றி எல்லா விதத்திலும் பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஹலலூயா இன்றை காண்டபுரைய அந்த நீடிய பொறுமையை எனக்கு தாரும் கடைசியாக அந்த பொறுமை பாருங்க எதை எப்ப எப்பொழுது வருகிறது என்றால் கர்த்தர் எனக்காக குறித்த காலத்தில் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது இந்த பொறுமை நமக்குள்ளே உண்டாகுகிறது பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் ஹலலூயா சகலத்தையும் அதுதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் ஆங்கிலத்தில் ஹீ மேக்ஸ் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் எல்லாவற்றையும் அழகாக என் வாழ்க்கையில் அந்த குறித்த நேரத்தில் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் ஹீ ஹஸ் மேட் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் ஆம் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார் எதற்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாக நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி அந்த காலம் வரும் மட்டும் நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டுமா அபுக்கு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது குறித்த காலத்திற்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது அல்ல குறித்த காலத்தில் அது நிறைவேறும் அது பொய் சொல்லாது அது அப்படியே நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது போல குறித்த காலத்தில் தெய்வன் சில காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் யோபு எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அவர் ஒரு காரியத்தை சொன்னார் யோபு இருபத்தி மூன்று பதினாலுல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் ஹலலூயா இப்பொழுது இருக்கிற பாடு இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்கிற பின்னடைவு இப்பொழுது இருக்கிற அந்த டிலே இதெல்லாம் நினச்சி நான் கலங்க போவதில்லை எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் ஹலலூயா எல்லாவற்றையும் சகலவற்றையும் அது என் காலத்தில் நேர்த்தியாக எனக்கு செய்து முடிப்பார் இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது ஆம்பிரியமானவர்களே நமக்குள்ளே ஒரு பொறுமை வருகிறது ஹலோ லூயா எங்கள் அப்பா எனக்காக எல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பார் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அவசரப்பட்டு நானாக முந்திரி கொட்ட மாதிரி எதையும் ஒரு செய்து விட்டு கடைசியில் நான் வந்து புலம்பிக் கொண்டு இருக்க போவதில்லை கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் ஹலலூயா அந்த நேரம் வரும் பொழுது பாருங்க அவருடைய தீர்மானித்த நேரம் ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் அதுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் குறித்த தான் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அவர் அனுப்பினார் ரச்சகராகி அவர் அனுப்பி எல்லாம் குறித்த காலத்துல அவர் செய்கிற தேவன் அந்த குறித்த காலம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது வாசல்கள் நீங்க திறக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள் இதுவரைக்கும் வராத தரணங்கள் உங்களை தேடி வருகிறத காண்பீங்க மனுஷர் தயவு உங்களை உங்களுக்கு உண்டாகுகிறத பார்ப்பீங்க சரியான நேரத்தில் சரியான நபர்களை உடைய வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும்படி தேவன் மனிதருடைய தயவை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார் ஹலலோயா இதெல்லாம் முடியாது இது சாத்தியம் இல்லைன்னு நினச்சிங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வோம் இறுதியும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோட பூரித்து அதிசயக்கும்படி கர்த்தர் காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் அலலூயா நீங்கள் சொல்லிங்க இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலை பல சொல்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவி எப்படி இது நடந்தது எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார் ஆச்சரியமாக இருக்கிறது என்று பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியைகளை செய்வார் காரணம் என்னன்னா அவருடைய சித்தத்தின் மையத்திலும் அவருடைய நேரத்தில் நான் இருக்கிறபடினால அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார் அலலூயா உங்களுடைய வா அப்படியே செய்வார் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் இருக்கும்போது எல்லாம் வழிவாசலில் உங்களுக்கு திறக்கப்படுகிறத நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்கள் வழியாய் தேவன் கொண்டு வருகிறதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் அலலூயா சகலவற்றையும் அழகாக உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் நான் பல நேரத்தில் இருதயத்தில் நொந்து போய் நம்ம என்ன சொல்லுகிறோம் எம் மட்டும் கத்தாவே நாம் பொறுமையாக இருக்கிறது ஹவு ஹவு லாங் லாங் வெயிட் என்டியோர் நம்ம கொண்டு இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்து வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய தேவையான சிங்காசனத்தின் அந்த வழிபடுத்த கீழே சில ஆத்துமாக்கள் இருக்கிறதா இந்த ஆத்துமாக்களுடைய கூக்குரல் சத்தம் என்னன்னா எம்மட்டும் கர்த்தாவே நீர் பொறுமையாயிருப்பீர் எப்பொழுது எங்களுக்கு நீர் நியாயம் செய்ய போகிறீர் என்று தினமும் அவைகள் கதறி கொண்டு இருக்கிறதா ஒருவேளை அப்படி நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம் கருத்தை சொல்லுகிறா ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் உனக்கு நான் நிறைவேற்றி முடிப்பேன் ஹலலூயா ஹலலூயா ஆகவே இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சொல்லுங்க காட் வில் மேக் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இன் மை லைஃப் சொல்லுங்கள் காட் வில் மேக் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் ஹலலூயா உங்களுக்குன்னு ஒரு டைமர் போட்டு வச்சுருக்கிறார் பாருங்கள் என்னுடைய மனைவி நல்லா கேக்கு செய்வாங்க ஆகவே நான் தான் எடுபடிக்காரன் கிச்சனில் எல்லாத்தையும் கலந்து கொடு எடு அது எடுன்னா எல்லாம் செய்வேன் இப்போ எல்லாம் கலந்து விழுந்து எல்லாம் பண்ணி கடைசியில் மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவனை திறந்து உள்ள வச்சு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி செல்சியஸ் கட 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 கடக்கடை அந்த திருப்பிட்டு அது அடுத்தது டைமர்னு ஒரு ஒரு டயல் இருக்கும் அதை கரம் திருப்பி நேராக முப்பது நிமிஷம் அப்படி வைப்பாங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கட கடை டைமர் ஓட ஆரம்பிச்சிடும் முப்பது நிமிஷம் வரைக்கும் அந்த கேக் அப்படியே உள்ளார் அப்படியே நாய்ருக்கோம் வெந்து கொண்டு இருக்கும் இப்போ நம்ம அவசரப்பட்டு ஏன்னா முப்பது நிமிஷமாக ஒரு பத்து நிமிஷம் போதாதா அப்படின்னு டபக்குன்னு திறந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நல்லா ப்ரௌனாக இருக்கும் உள்ளே கொல கொழக்கலான் இருக்கும் வேகாமல் ஆகவே என்ன பண்ணேன்னா உள்ளே வச்சிடணும் அமைதியாக பொறுமையாக அந்த முப்பது நிமிஷம் அந்த டைமர் செட் பண்ணிட்டாங்கன்னா காற்று இருக்கணும் அந்த முப்பது நிமிஷம் முடிஞ்ச பிறகு டிங்குன்னு ஒரு பல் அடிக்கும் அப்படி என்ன அர்த்தம் ஆயத்தம் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்போ அந்த டிங்குன்னு பல்லு சத்தம் நாக்கு ஊற ஆரம்பிச்சிடும் இங்கே திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாசனை ஐயோ அது வெட்டுன்னா அவ்வளோ சாஃப்டா அருமையாக இருக்கும் கேக் அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அவன் வச்சிருக்கிறாரு எங்கன்னா அது பறலோகத்தில் இருக்கு உங்களுக்காக கிரு கிரு கருகிரு கருகிரும் ஓடிக்கிட்டு இருக்கு அவசரப்பட்டு திறக்காதீங்க அவசரப்பட்டு ஒன்றும் பண்ணாதீங்க பொறுமையானது தன்னுடைய கிரியையை செய்யும்படி இடங்கொடுங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சம்பூர்ணமாய் நிறைவுள்ளதாய் ஒரு இன்றி உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அலலூயா நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலேருந்து இறங்கி வரும் அவருடைய குறித்த நேரத்தில் இறங்கி வந்தே ஆகும் இன்றைக்கு சோர்ந்து போய் உங்களுடைய விசுவாசத்தை தளர்ந்து விட்டுவிடாதீங்க உனக்காக ஆண்டவர் நன்மையானவைகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் ஹலலூயா சங்கீதம் நாற்பத்தி நா நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பொறுமையுடனே காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அலலூயா உன்னுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் உண்டு ஆக வேதம் சொல்லுகிற நீ ஒன்றிலும் குறை உள்ளவனாக இறாமல் பரிபூர்ண பரிபூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது அலலூயா அப்படியே இருக்கிற இடத்துல நாம் யாவரும் எளிமே நிற்போமா அலலூயா இன்றைக்கு அப்பா அந்த அந்த ஒரே நீடிய பொறுமையை எனக்குள்ள ஆண்டவுரை தாங்க எனக்குள்ள தாங்க எனக்குள்ள தாங்க எனக்குள்ள தாங்க ஹலலோ யா இப்பொழுது அந்த நீடிய பொறுமை ஆண்டவர் உனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார் சகலவற்றையும் நேர்த்தியாய் அழகாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார் இன்றைக்கு ஒரு எம் எம்மட்டும் கர்த்தாவே இன்னும் எவ்வளவு நாலாண்டவுரை நான் பொறுமையா இருக்கிறது எப்பொழுது எனக்கு சுகத்தை தரப்போகிறீங்க எப்பொழுது கடன் பிரச்சனை எப்பொழுது நிந்த எப்படி இந்த அவமானம் மாறப்போகிறது ஹலலூயா ஏற்ற காலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஹலலுயா ஓ இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமை தனத்தில் கர்த்தரை நோக்கி கூக்கரளிட்டார்களாம் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் மோசையை அனுப்பி அவளை விடுவித்தது போல இன்றைக்கு விடுதலை ஆண்டவர் கட்டளிடும்படி அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் சோத்தறிங்க அவரை நம்புங்க இயேசுவை நம்புங்க என்னுடைய நல்ல தகப்பன் என்னுடைய பரம தகப்பன் எனக்கு நன்மையானவைகளை அவர் எனக்கு வைத்திருக்கிறார் பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை ஆசையாய் கொடுக்கும் பொழுது ஹலலோ உன்னுடைய பரம தகப்பன் உனக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கிறாரே ஏன் அற்ப விசுவாசியாய் சோர்ந்து போகிறாய் ஏன் நீ நொந்து போகிறாய் ஏன் என் என்னை மறந்து போனார் என்னுடைய அழுகையின் புலம்பலின் சத்தம் அவருடைய சந்நிதியில் கேட்கப்படவில்லை என்று ஏன் உனக்குள்ளே நீ முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய் அவரை பார்த்து சொல்லுங்க நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியா செய்து முடிக்கிறவரையா உம்ம நம்புற ஆண்டவரே ஒரு பொறுமையை நான் இழந்துடக்கூடாதப்பா அவசரப்பட்டு தீர்மானத்தை எடுத்துட கூடாதப்பா ஆள் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துட்டு அதனால கஷ்டப்படுகிறேன் இந்த காரியங்களெல்லாம் மாற்றி தாங்க ஆண்டவரே எனக்கு இன்னொரு ஒரு தரணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே இந்த நீடிய பொறுமை எனக்குள்ள உண்டாகட்டப்பா ஆள் லூ நான் காத்திருக்கட்டும் உமோடு நடக்கட்டும் மோசமோடு நடந்தான் அவனுடைய சுவாபமே மாறி போயிற்று பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அவனை போல சாந்தமுள்ள மனிதன் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையின்படி அண்டவரை என்னை அண்டவரை அப்படியாய் மாற்றுங்கப்பா உடைய பாதத்தில் காத்திருக்கிற அம்பா உம்முடைய திவ்ய குணாதிசயம் உண்மை உன்னுடைய தன்மைகள் உம்முடைய ஸ்வாபங்கள் எனக்குள்ள அண்டவர் உட்புகத்தை படட்டும் அண்டவரை எனக்குள்ளாக உண்டாவதாக ஹால அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்காண்டவர் ஹால நீடிய பொறுமையின் தேவனே எனக்குள்ள அந்த நீடிய பொறுமையை தாங்கப்பா அண்டவரை சகிக்கிற அந்த தன்மை எனக்கு தாங்க நீர் எனக்கு வைத்திருக்கிற இருக்கிற அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை குறைவின்றி அண்டவரை நிறைவுள்ளதாய் நான் பெற்றுக்கொள்ளணும் அறக்குறையாக பெற்றுக்கொள்ளக்கூடாது அண்டவர் ஐம்பது சதவீதம் அல்ல எழுபத்தைந்து சதவீதம் அல்ல நிறைவாய் நான் பெற்றுக்கொள்ளணும் அம்பா அண்டவரே பொறுமையானது தன்னுடைய கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஆவி இந்த ஆவியின் கனி எனக்குள்ள தாங்க வேத வசனத்தினால உண்டாகுகிறே அண்டவரே இந்த பொறுமை எனக்குள்ள உண்டாகட்டும் அப்பா ஹால லூயா அதனால என்ன ஆறுதல் படைவனாக அதனால எனக்குள்ள பொறுமை உண்டாகட்டும் அதுக்குள்ள எனக்குள்ள சாந்தம் உண்டாகட்டும் அப்பா கேளுங்க ஹால லூயா எல்லாவற்றையும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் கத்தர் மாற்றுவார் இந்த ஜீவனுள்ள தேசத்துல உனக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நீ நிச்சயமாய் காண போகிறாய் ஹலோ யா அலலு அவர் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிறவர் ஒரு அருமையான ஒரு ஆங்கில பாடல் ஒன்று உண்டு அவர் எல்லாவற்றையும் அதுதின் காலத்தில் அழகாய் செய்து முடிக்கிறவர் Beautiful in his time. Lord, please show me every day as you're teaching me your way that you do just what you say. It your time. Look at the Lord and say, in His time, His time. In your time, in your time. Your time, one more time, lift your hands. In your time, my heavenly father, in your time. your time one more time as you do me every day as you're teaching me your way that you do just what you say in your time one more time Lord, please show me every day as you're teaching me your way that you do just what you say in your time, in your time, in his time. Beautiful in his time, Lord. Please show me every day as you're teaching me your way. Do just what you say in your Lord, please show me every day. Lord, please show me every day. As you're teaching me your way, that you do just what you say in your

ஐ லவ் யூ லார்ட் ஐ ட்ரஸ்ட் யூ மை ஹெவன்லி ஃபாதர் லார்ட் ஐ ட்ரஸ்ட் யூ ஐ நோ யூ வில் மேக் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் இ எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிற ஹலலோயா பொறுமையானது என்னுடைய வாழ்க்கையில் பூர்ண கிரியை செய்ய இடம் கொடுக்கிற ஆவியானவரே இந்த ஆவியின் கனியை எனக்குள்ள உண்டாக்குங்க அப்பா ஹா எல்லாம் பொறுமை அண்டவரே அச்ச நிலைமையை மாற்றுங்க என் முட்கோபத்தை மன்னிங்க வைராக்கியத்தோடு ஆண்டவரே அண்டவரே நான் பேசின ஆண்டவர் தவறான வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே அண்டவரே எதிர்மறையான வார்த்தைகளை என் வாழ்க்கையிலேயே நான் பேசினது உண்மைதான் அண்டவரே என நான் நன்மையே காண்பதில்லை என்று அண்டவரே நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் நான் பேசினேன் அம்பஹா அண்டு ஒரு நீரோ எனக்கு அழகான காரியங்களை வைத்திருக்கிறே அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஹலலோ ஐயா எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் சம்பூர்ணமாய் கர்த்தர் உடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதை நீ காணப்போகிறாய் ஹலலோ யா வாழ்க்கை மாறுகா இதே நிலைமையில் இதே சூழ்நிலையில நீ எப்பொழுதும் இருக்க போவதில்லை இந்த உச்சிதமான ஆசீர்வாதங்களை உனக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன் அதை நான் நிறைவேற்றுவேன் ஹலலோயா அப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி என்றைக்காண்டவரை என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஏங்கி நிற்கிறார்களோ இப்பொழுது நீர் கட்டளிடுகிறதுக்காக நன்றி அப்பா அண்டவரை நெடுநாள் காத்திருக்கிறது ஹதயத்தை இழைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஜீவ விருட்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபையே தாங்கப்பா ஹலலோய ஏற்ற காலத்தில் அந்தவரே கனியை தந்து இலை உதராத மரத்தை போல அவர்கள் இருக்கவும் அப்பா அவர் செய்வதெல்லாம் நீர் வாய்க்க செய்ய போகிறதுக்காக நன்றி அண்டவரை ஆசீர்வதிங்க எல்லா மகிமையும் உங்க ஏறு எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கிர நல்லபிதாவே ஆமே ஆமே